ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில்

அவன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கு செய்யுங்கள் இவ்வாறு உங்கள் நடுவில் இருந்து தீமையை அகற்றுங்கள் இந்த உடன்படிக்கையினால் தாவீது பயனுற வேண்டும் அதே போல யோனத்தானும் பயனுற வேண்டும் நீ ஆண்டோனை உயர்த்தும் போது என்னே என் மீது இறக்கம் வை என் வீட்டாருக்கு இரக்கம் காட்டு அதே போல உணக்காண்டோர் இரக்கம் காட்டுவாராக அதனுடைய வழியாய் உன் எதிரிகளுக்கு கடவுள் தக்க பதில் தருவாராக ஆகை மியூச்சுவல் வெல்ஃபேரை அது குறித்து காட்டுகிற ஒரு பகுதியாக அமைக்கிறது அந்த பகுதியில் நிறைய நல்ல அழகான செய்திகள் நம்ம பார்க்குறோம் நல்ல அற்புதமான பகுதியாக நம்மை கடந்து போகிற ஒரு அருமையான பகுதி யோனத்தான் தாவீதின் வீட்டாரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பகுதி அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டி அந்த பகுதியில் நிறைவு செய்கிறோம் பதினேழாம் வருசனத்திற்குள்ளாக வருவோம் தாவீதின் மேல் கொண்டுள்ள அன்பின் பெயரால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார் ஏனெனில் அவர் தாவீதின் மீது தம் உயிரென அன்பு கொண்டிருந்தார் பின்பு யோனத்தான் நாளை அமாவாசை உனது இருக்கை காலியாக இருப்பதைக் கண்டு உன்னை பற்றி விசாரிப்பார் மூன்றாம் நாள் உன்னை கண்டிப்பாக தேடுவார் அதனால் நீ முன்பு ஒளிந்திருந்த இடத்திற்கே போ அங்கே கல் அருகில் ஒளிந்து கொண்டிரு நான் குறிவைத்த அம்பு எய்வது போல் அப்பக்கம் நோக்கி மூன்று அம்புகளை எய்வேன் பின்பு போய் அம்புகளை தேடி தேடிவாய் என்று ஒரு பையனை அனுப்புவேன் நான் அவனிடம் இதோ அம்புகள் உனக்கு இப்பக்கம் கிடைக்கின்றன அவற்றை கொண்டு வா என்பேன் என்பேனாகில் நீ என்னிடம் வா ஏனில் வாழும் கடவுள் ஆணை உனக்கு பாதுகாப்பு உண்டு ஆபத்தை நேரிடாது மாறாக இதோ அம்புகள் உனக்கு அப்பக்கம் கிடைக்கின்றன என்று அந்த பையனிடம் சொல்வேனாகில் நீ ஓடிவிடு ஏனில் ஆண்டவரே உன்னை அனுப்பி வைக்கிறார் நீயும் நானும் பேசியவற்றிற்கும் உனக்கும் எனக்கும் நடுவிலும் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாக இருப்பார் என்றார் அந்த பகுதி வந்து ஒரு அண்மையான ஒரு சின்ன பிளாட் வித் இன் பிளாட்டு இது வரைக்கும் வந்து வார்த்தைகளினால் யோகனத்தான் தன்னுடைய உள்ளத்தினுடைய நிறைவு நின்று பேசுகிறார் தன் உள்ளத்தின் நட்புணர்வை அருமையாக பாராட்டுகிறார் கடவுள் என்னை ஆக கடவுள் எனக்கு இப்படி செய்யட்டும் இதற்கு மேலும் செய்யட்டும் என்று சொல்லி தன்னை உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு யோனத்தானை பார்க்குறோம் தாவீதிடம் மண்டாடுகிற இறந்து கேட்கிற அவரோட மருளாசி கேட்கிற உயிர் பிச்சை கேட்கிற ஒரு யோனத்தானை காண்கிறோம் அடுத்தபடியாக இந்த உடன்படிக்கை உறவுக்குள்ளாக வந்துவிட்ட யோனத்தானும் தாவீதும் எப்படி பட்ட ஒரு நட்பு நிலையில் செயல்படுவார்கள் என்பதற்கு இந்த பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரிடரி வார்த்தைகள் அன்பு அன்பு சாட்சியாக இருக்கிறது அப்போ பாருங்களேன் அவர் அவருக்கு ஆணையிட்டு கூறினார் ஆணையிட்டு கூறிய ஆணையிட்டு நேர்ந்தது ஆண்டவர்கள் செலுத்தி என்று வீடு வசனம் சொல்கிறது ஆண்டவன் மீது ஆணையிட்டு அந்த நட்புணர்வை அச்சிக்கிறார் உடன்படிக்கை செய்து கொண்டார் அது உடன்மடிக்க எப்படி உணவு செய்யணும் கட் கட்ட கவனன் உடன்படிக்கை உறவு உறுதிப்படுத்தவனுமாக ஒரு மிருகத்தை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த மிருகத்தினுடைய கூட நடந்து சென்று உறவை கொள்ள வேண்டும் இந்த இடத்துல எப்படி சொல்கிறாரு அன்பின் பெயரால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார் ஏனெனில் அவர் தாவீதின் மீது தம் உயிரின அன்பு கொண்டிருந்தார் மிக அழகான வார்த்தை மிக அழகான வார்த்தை நட்புடைய உன் உன்னதமான ஒரு குணமே வந்து தன்னலம் பாராது தனது சுயவிருப்பங்களை கடந்து அடுத்தவரை அடுத்தவருக்காக நேசிக்கிற ஒரு நல்ல குணம் தான் நட்புக்கான ஒரு குணம் என்பதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட நட்புணர்வு வந்து இரக்கமாக காதலாக அன்பாக பாசமாக பொறுப்புணர்வாக பல இடங்கள் வடிவெடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ராஜண்ணா என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி கர்நாடக மாணத்தை சார்ந்தவர் மாண்டியா என்கின்ற மாவட்டத்தை சார்ந்தவர் இரு கரங்களை இறந்தவர் இரு கால்களை இறந்தவர் செயற்கைக்கால செயற்கை கரங்களை பொறித்து கொண்டு கடந்த விழாவிலே பத்மஸ்ரீ விருதை ஜனாதிபதியுடைய கரங்களில் இருந்து பெற்று பெற்றுக்கொண்டார் அவர் செய்த சாதனை என்னவென்றால் மாற்றுத் தொழிலாளி அவர் முதன்முறையாக பிஹெச்டி பட்டம் பெற்று ஒரு டாக்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் முனைவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தானே ஒரு மற்றவரை சார்ந்து வாழ்கிற நிலையை கடந்து முன்னூற்றி அன்பு ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறார் இந்திய அரசு அவரை வியந்து பாராட்டி அவருக்கு அந்த பாராட்டு மலையை பொழிந்தபோது அகில இந்தியாவை அகமகிழ்ந்தது தன் தடைகளை தாண்டி தன்னுடைய சுமைகளை தாண்டி தன்னுடைய சோகங்களை தாண்டி தான் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் தன் மற்றவரின் வாழ்வைக்கு ஒரு சிந்தனை வருகிறதே அதுதான் வந்து ஒரு நல்ல இனத்தினுடைய அற்புதமான வெளிப்பாடு நல்ல தலைமைத்துவத்தினுடைய அருமையான வெளிப்பாடு நம்பிக்கை உணர்வின் நட்புணரின் வெளிப்பாடு அவர் தன் வாழ்வை நேசித்தார் தன்னை போடுகிற மாற்றுத்திற்கு நண்பனர் கருதினார் தான் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்தி விடுகிறார் யோனத்தான் தன் உயிரையும் துச்சமாக கருதி இதாவது இதோடு உடனடியை செய்து கொண்டார் அந்த நட்புணர்வை ஒவ்வொரு கட்டத்திலும் இஹானஸ் த ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்டன்ட் அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நட்புணர்வனுடைய உடன்படிக்கை உறவை நீங்கள் உறுதிப்படுத்தணும்னாக்கே ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடைய நன்மைத்தனங்களினால் அது உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அது முழுமதியாக இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் உனக்கு செய்தி அனுப்புறேன் தந்தை எனக்கு எதாவது செஞ்சாக்கா உனக்கு சொல்லி அனுப்புறேன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல அழகான ஒரு கரு இதெல்லாம் நடந்துச்சுன்னா இப்படி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஒரு செயல்முறை திட்டத்தை சொல்கிறார் ஏன் இந்த உலக பெரிய அரசாட்சி காலத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி இவ்வளோ விலைக்கு சொல்லணும் கருத்து வச்சுக்கிறார் அவர் சொன்னதை செய்தியாக செய்து காட்டார் எப்படி நம்ம கடந்த வசனங்களிலே ஒன்று சமையலுக்கும் இரண்டு சமையலுக்கும் இடையே இருக்கின்ற வசனங்களை வாசித்து தாவிது சொன்னதை போல் செய்து காட்ட நிரூபித்தோமோ அதே போலவே யோனத்தானும் சொன்னதை செய்து காட்டுவார் என்ற உறுதிப்பாட்டை நமக்குள்ளாக விதைக்கிற ஒரு ஆசிரியனுடைய நல்ல பண்புணர்களை இந்த இடத்த கண்டுகொள்கிறோம் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு முன் மூன்றாம் நாள் உன்னை கண்டிப்பாக தேடுவார் நீ முன்பு ஒளிந்த இடத்திற்கே போ அங்கே ஏசியல் கல் அருகில் ஒளிந்து கொள் நான் குறிவைத்து அம்பு எய்வது போல் அந்த பக்கம் மூன்று அம்புகளை எய்வேன் போய் அம்புகளை தெளிவா என்று ஒரு பையனை அனுப்புவேன் இதோ அம்புகள் உனக்கு இப்பக்கம் கிடக்கின்றன அவற்றை இன்னும் கொண்டு வா என்பனாகில் நீ என்னிடம் வா இது என்ன சைனு அந்த அம்பம் வந்து இந்த பக்கம் நீ வா அப்படின்னாக்க நீ என் பக்கம் வா அந்த பக்கம் கிடக்குதுனாக்க ஓடி போயிடும் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் அவருடைய உயிரை காப்பாற்றுக்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக மாறுகிறது மிக அருமையான ஒரு செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் ஏனெனில் ஆண்டவரை உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார் நீயும் நானும் பேசியவற்றிற்கு உனக்கும் எனக்கும் நடுவிலும் ஆண்டவரை என்றெனும் சாட்சியாக இருப்பார் என்றார் அருமையான ஒரு காட்சி ஆண்டவர் மேல் ஆணை என் உயிர் மேல் ஆணை என்றெல்லாம் ஆணையிட்டு உடன்படிக்கிறவர் நீ நானும் பேசம்பாரு அது யார் சாட்சி வா வெளியில் போன்னு சொன்னோம் இப்போ யாருமே இல்லை தனியாக இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் பேச யார் சாட்சி கடவுள் சாட்சி அதான் சொன்ன சொல் மிக முக்கியமானது அந்த வாக்கு மாறாமை என்பது மிக அற்புதமான ஒரு நல்ல தலைமைத்துவ நட்புணருடைய நல்ல உள்ளத்தினுடைய வெளிப்பாடு நம்ம ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த வாக்கு மீறக்கூடாது அப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னா வாக்குறுதி பிரமாணிக்கமாக நடக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி யோனத்தில் செய்தி காட்டுகிறார் கடவுள் சாட்சியாக இருப்பாராக நமக்கு என்று உறுதிப்படுத்துகிறார் உனக்கும் எனக்கும் நடுவில் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாக இருப்பாராகும் இது நாட்கள் போகும் மனிதர்கள் போகும் போர்க்களங்கள் போகும் யுத்தங்கள் வரும் ஆனால் உறவு நிலைகள் மாறவே கூடாது ஆண்டவர் சாட்சியாக உனக்க எனக்கு இருக்கட்டும் என்று சொன்னார் இருந்தார் இறுதியில் இறந்த பிறப்பாடு கூட சவுள் யோனத்தானுடைய இறந்த உடலை வைத்து ஒரு அழகான ஒரு ஓலத்தை எழுப்பி ஒரு அவலத்தை வெளிப்படுத்தி கண்ணீரை கரைந்துருக செய்து ஒட்டுமொத்த இஸ்லாம் அவருக்கு மரியாதை செய்ய வைக்கிறார் அதுதான் நட்புடைய அருமையான வெளிப்பாட்டை பின்னாட்கள் பாடக்கான இருக்கிறோம் இப்போ இருபத்தி நான்காம் வருஷத்து வாசிப்போமே ஆதலால் அவ்வாறே தாவிது வயல்வெளியில் ஒளிந்து கொண்டார் அமாவாசையினால் வந்தபோது உணவருந்த அரசர் அமர்ந்தார் அரசர் சுவரோரம் இருக்கும் தமது இருக்கையில் வழக்கம்போல் அமர்ந்தார் சவுலுக்கு எதிரில் யோனத்தானும் பக்கவாட்டில் அப்நேரும் அமர்ந்தனர் ஆனால் தாவிதின் இருக்கை காலியாக இருந்தது இருப்பினும் அவனுக்கு ஏதோ நேர்ந்துள்ளது அவன் தூய்மையின்றி இருக்கலாம் கண்டிப்பாக அவன் தீட்டாயிருக்க வேண்டும் என்று நினைத்து சவுல் அன்று ஏதும் சொல்லவில்லை ஆனால் அமாவாசைக்கு அடுத்த நாளும் தாவிதின் இருக்கை காலியாக இருந்தது அப்பொழுது சவுல் யோனத்தானை நோக்கி ஈசாயின் மகன் நேற்றும் மின்றும் முனவரந்த வராதது ஏன் என்று கேட்டார் யோனத்தான் சவுலிடம் தான் பெத்தலையும் செல்ல வேண்டும் என்று அவன் வருந்தி கேட்டுக்கொண்டதால் நான் செல்ல விடைகூடு ஊரில் என் குடும்பத்தார் பலி செலுத்துகின்றார்கள் மேலும் நான் அங்கிருக்க வேண்டும் என்று என் சகோதரரும் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் ஆதலால் உன் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைத்தால் என் சகோதரர்களை காண என்னை போகவிடு என்றான் இக்காரணத்தினால்தான் அவன் அரச பந்திக்கு வரவில்லை என்று பதிலளித்தார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மின்பு வந்து யோனத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு சவுள் மனம் மாறினார் உண்மையை உணர்ந்தார் தாவிது என்று அவர் புரிந்து கொண்டார் என்று கடந்த அதிகாரத்தில் சந்தித்தோம் இந்த இடத்திலே சவுள் யோனத்தானுடைய மனதை புரிந்து கொண்டு அவர் சொல்வது பொய் என்று கண்டுகொள்கிறார் ஏனென்றால் யோனத்தான் பேசும்போது தாவதி பற்றி அவ்வளவு நல்ல செய்திகளே நலமான செய்திகளே மனமான செய்தி செய்தார் கெட்ட எண்ணமே ஒரு போன சவுள் அந்த யோனத்தானுடைய மனதிற்காக இருக்கிற அந்த இன்னசென்ட்டான வார்த்தைகள் இருந்து அவர் சொல்வது தவறு அவர் சொல்வது பொய் என்று கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிறார் பாருங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு நான் பெத்தரகையும் சென்று வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டான் நான் செல்ல விலை கொடு என் ஊரில் குடும்பத்தார் பள்ளி செலுத்துவார்கள் நானும் அங்கிருக்க விடுவேன் சகோதரன் எனக்கு கட்டளிட்டுள்ளேன் அப்போ உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் நான் என் சகோதரோடு பள்ளி போ என்று கேட்டான் நானும் வருந்தி கேட்டதால் விடை கொடுத்தேன் என்று சொன்னான் அப்போ ரொம்ப அழகாக சொல்வார் என் தந்தை பெரியதாகிலும் சிறிதாகிலும் எதை செய்தாலும் எனக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார் என்று யோனத்தான் சவுளை பற்றி சொன்னார் அதே தானே சவுளுக்கும் யோனத்தான் எதை செய்தாலும் அது பெரிதோ சிறிதோ என்னை கேட்காம செய்ய மாட்டேன் அவருக்குள்ளாக விருது இருக்கும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்ன நான் விடை கொடுத்தேன் எனக்கு நீ விடை கொடுத்தல அப்போ அது உண்மையாக இருக்காது நீ ஏதோ மறைக்கிற என்று அவன் அழகை கொண்டான் அதுதான் காட்சியினுடைய அழகான ஒரு செய்தி அப்பொழுது யோனத்தான் மீது கடும் சினம் கொண்டு அவரை பார்த்து பாசிங்களேன் பொய்யும் பொருட்டும் நிறைந்த பெண்ணின் மகன் நீ உனக்கும் உன் மானங்கெட்ட தாய்க்கும் அவமானமாக இருக்கும்படி நீ ஈசாயின் மகன் மீது அன்பு கொண்டுள்ளாய் என்பதை நான் அறியேனோ ஈசாயின் மகன் உயிரோடு வாழும் நாள் வரை நீயும் நிலைத்திருக்க மாட்டாய் உன் ஆட்சியும் நிலை வராது ஆதலால் ஆள் அனுப்பி அவனை என்னிடம் கொண்டு வா அவன் சாக வேண்டும் என்றார் என்னதான் எதிராக குற்றம் சாட்டுகிற சௌனுடைய மனநிலை நீ போய் சொல்கிற உன்னுடைய தாய்க்கு அவமானமாக இருக்கிற இந்த குடும்பத்துக்கு அவமானம் உன்னால் கெட்ட பேர் உன்னால் எந்த நன்மையும் வராது इतना அரண்மனுக்கு ரெண்டுதெல்லாம் பெய் என்பது போல மஞ்சள் கண்ணாடி போட்டவர்களுக்கு எல்லாம் மஞ்சளாச்சும் இருக்கிறது போல அவனை கொல்ல வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு இருப்பதனால் யோனத்தான் நலமாக நல்லெண்ணத்தோடு செய்ததை கூட தவறாக புரிந்து கொண்டு நீ என் குடும்பத்திற்கு அவமானமாக இருக்கிறாய் நீ எங்கள் குடும்பத்திற்கு அவப்பேரை கொண்டு வருகிறாய் இந்த குடும்பத்தினுடைய இளிநிலைக்கு உள்ள உள்ளாவதற்கு நீ தான் காரணமாக இருக்கிறாய் என்ற பழியும் இவனத்தின் மீது போடுகிற ஒரு சவுளை நம்ம இங்கே சந்திக்கிறோம் மாதிரி பாருங்களேன் அந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ வந்து ஈசா என் மகன் மீது அன்பு என்பதை நான் அறியேன் ஈசாயன் மகன் உயிரோடு வாழும் நாள் வரை நீயும் நடித்திருக்க மாட்டாய் இதுவும் வந்து ஒரு அண்மையான ஒரு இறைவாக்கம் மாறுது ஈசாயன் மகன் வாழ்வான் இவன் வீழ்வான் என்பது ஆசிரியர் வாயிலாக வருகிறது தாவீதினுடைய எந்த தவறுனாலும் அல்ல அவங்க அப்பனே அதை தெரிஞ்சு வச்சுருந்தாரு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் நடக்குன்னு அது ஒரு மாத்திக்கிறாங்க அதான் அப்பொழுது யோனத்தான் தன் தந்தையினரிடம் சவுலிடம் அந்த முப்பது ரெண்டு வாசிக்கணுமே அப்பொழுது யோனத்தான் தன் தந்தை சவுலிடம் அவன் ஏன் சாக வேண்டும் அவன் என்ன செய்தான் என்று கேட்டார் ஆனால் சவுல் அவரை குத்தி வீழ்த்த எண்ணி அவரை நோக்கி தம் ஈட்டி எறிந்தார் அதனால் தாவிதை கொன்றுவிட தம் தந்தை முடிவு செய்து விட்டார் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டார் உடனே யோனத்தான் வெஞ்சினமுற்று பந்தியை விட்டு எழுந்துவிட்டார் அமாவாசின் மறுநாளாகிய அன்று அவர் உணவருந்தவில்லை ஏனெனில் தாவீதை தம் தந்தை இழிவுபடுத்தியது குறித்து அவர் மிகவும் மனம் வருந்தினார் ரொம்ப ஒரு செய்தி பாருங்களேன் தாவீதுக்கு பத்தாயிரம் பேர் எனக்கு ஆயிரம் பேர் அதனால் பொறாமை தீயினால் பிகுண்டெழுந்த சவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தாவீதை கொல்லத் தடுக்கிறார் அந்த பழிவாங்கும் கோணம் என்பது பொறாமை கொண்டு என்பது மிக மோசமான ஒரு குணம் ரொம்ப மோசமான குணம் அது நம்மளை எந்த இடைநிலைக்கும் நம்மளை தள்ளி கொண்டு போகும் எவரையும் சந்தேகப்பட வைக்கும் எவரையும் எதிர்த்து நிற்க வைக்கும் என்பது தான் இந்த ஒரு அருமையாக இந்த இடத்துல நாம் காணுகின்ற ஒரு செய்தி எத்தனை முறை நுனித்தோலை கொண்டு வா என் மகளை கட்டிக்கோ பிளிச்சர்களை படைக்கு தளபதியாக ஆக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கி அந்த தாவிதியை உள்ளே நுழைத்து அவன் ஏதாவது ஒரு இடத்தில் செத்துப் போக வேண்டும் யாராலாவது செத்து போக வேண்டும் என்று நினைத்தார் யாருமே முடியல என்ற பொழுது தானே கொண்டு நினைக்கிறார் அப்போ முடியல என்ற பொழுது மகன் வந்து அதுக்கு தடையாக இருக்கிறான் நாம் அவனை கொள்றதுக்கு அவன் தடையாக இருக்கிறான் அவனை உயிர் விளக்க வைக்கிறான் அவனை வந்து உயிர் தப்பாக வைக்கிறான் அவனுக்கு நல்லது காட்டுறான் என்ற பொழுது சொந்த மகனென்றும் பாராமல் அவனை சுவற்றோடு சுவராய் அரைந்து விட ஈட்டி எடுத்து அறிக்கிறார் அப்போதான் யோனத்தானுக்கு புரியுது அப்பா மனசில் நல்லதில்லை அப்பா மனசில் நல்லதில்லை தாவீதை பற்றிய ஒரு நல்ல எண்ணமோ ஒரு நல்ல புரிதலோ இல்லை என்பதை யோனத்தான் புரிந்து கொள்கிறார் அது ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறார் பாருங்கள் அவன் ஏன் சாக வேண்டும் அவன் என்ன செய்தான் என்று கேட்கும்போது உண்மையான ஒரு உக்கிரமான ஒட்டுமொத்த வாசக உடைய வாசகனுடைய குரலையும் அந்த யோனத்தான் பிரதிபலிப்பதாக நாம் கண்டுகொள்ள வேண்டும் அவன் என்ன செய்தான் அவன் எதற்காக சாக வேண்டும் இவ்வளோ கொடுமை இவ்வளோ வருத்தம் இவ்வளோ சவால்கள் இவ்வளோ சோதனைகள் இவ்வளோ துன்பங்கள் இவ்வளோ தொடர் அச்சுறுத்தல்கள் அவன் என்ன செஞ்சான்னுக்கு என்ன செஞ்சாமனு இவ்வளோ தடை பண்ணுறீங்க அப்போ வந்து இந்த இந்த பகுதி வாசிக்கிற ஒட்டுமொத்த விவிலிய அன்பர்கள் விவிலிய நண்பர்கள் எல்லாருமே வந்து யோனோத்தான் பக்கமாக இருந்து இந்த குரலை எழுப்புகிறார்கள் அப்போ வந்து த சவுள் வந்து முற்றிலுமாக எதிர்நிலையில் இருக்கிற ஒரு எதிர்மறை கதாநாயகனாக அந்த இடத்தில் இருக்கிறார் என்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்காமல் என்னுடைய திட்டத்திற்கு மாற்றாக சிந்திக்கிற ஒரு சவுலையும் அந்த இறை திட்டத்திற்கு போகிற யோனத்தானை கூட சந்தேகிக்கிற ஒரு சவுளையும் தோல் தோளுரித்து காட்டுகிறார் அப்போ பாருங்களேன் யோனத்தான் பெஞ்சுணமுற்று பாந்தியை விட்டு விட்டார் அமாவாசையின் முரளாக அன்று அவர் உணவருந்தவில்லை ஏனெனில் தாவீதை தம் தந்தை இழிவுபடுத்தியது குறித்து அவர் மிகவும் வருந்தினார் மிகவும் வருந்தினார் ரொம்ப அழகான வார்த்தை எவ்வளோ நல்ல மனசு அந்த தாவீதுக்கு தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நமக்காக பொருட்கள் போகவில்லையா நீர் மகிழவில்லையா நாடு கழிக்குறவில்லையா அதையெல்லாம் மறந்துவிட்டு அவன் செய்த எந்த நன்மைக்காக அவனை தேடுகிறேன் என்று கேட்ட அதே யோனத்தான் தன் நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபடாமல் தன் தந்தை அவரை இழிவுபடுத்த கொள்ள திரும்பும்பே அந்த எண்ணத்திலிருந்து மாறவே இல்லை திருந்தவே மாறினு புரிந்து கொண்டு வெஞ்சினம் முற்று பந்தி விட்டு எழுந்து போகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது ஒரு விருந்தில் நாம் விருந்து விருந்திலே எந்திரிச்சு வரோம் அப்படின்னம்னாக்க அந்த விருந்து பிடிக்கவில்லை இந்த உறவு பிடிக்கவில்லை இந்த உறவின் தொடர்ச்சி பிடிக்கவில்லை என்பதை சுட்டி காட்டுகிறது பந்தியிலிருந்து அவர் விழுந்து போனார் அப்போ அப்போடு கொண்டிருக்கிற உறவிலிருந்து அவர் பிரிந்து போகிறார் அப்பாவுடைய உறவை உண்மையான உறவாக நம்பவில்லை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியவில்லை என்பதுதான் அருமையான வெளிப்பாடு வெளி வெளியே போனார் அதுமாரி அன்றைக்கி அமாவாசையினுடைய மறுநாக்கியது நாள் முழுதும் உணவருந்தவில்லை வில்லை எப்போ நம்ம சாப்பிடாமல் இருப்போம் மிகுந்த துக்கம் மிகுந்த வருத்தம் மிகுந்த ஏமாற்றம் மிகுந்த ஒரு தோல்வி வரும்போது உண்ணாமல் உறங்காமல் குடியாமல் தவித்து போயிருப்போம் அப்படி பிரம்மபடிச்சு மாதிரி உட்காந்துருப்போம் அப்பா இவ்வளோ இப்போ இருப்பா அப்பாவுக்கு தாவி மலை இவ்வளோ பகைமையா என்று அவன் மலைத்து சளைத்து போய் உள்ளம் உடைந்து போய் அப்படியே பிரம்மம் பிடிச்ச மாதிரி அப்படி உக்காந்துக்கிறான் அப்படி அதான் அந்த காட்சி அழக வார்த்தைகளில் அழகாக விளக்கிறார் ஒரு நண்பனை என்னுடைய நண்பன் அப்பா இவ்வளோ இப்படி நினைக்கிறாரா என்று நட்புக்கும் பாசத்துக்கும் நேரில் தத்தளித்து இருக்கிற ஒரு யோனத்தானை அந்த வரைகள் படம் பிடித்து காட்டுகிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த வசனம் வாசிப்போமே அடுத்த நாள் காலை யோனத்தான் தாவீதை சந்திக்குமாறு ஒரு பையனை தம்முடன் அழைத்து கொண்டு வயல்வெளிக்கு சென்றார் அவர் அப்பையனிடம் நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை எடுத்து வா என்றார் அப்பையன் ஓடும்போது அவனுக்கு அப்பால் ஓர் அம்பை எய்தார் யோனத்தான் எய்த அம்பு கிடந்த இடத்திற்கு அந்த பையன் சென்றபொழுது யோனத்தான் அவனை கூப்பிட்டு உனக்கு அப்பால் அல்லவா அம்பு கிடைக்கிறது என்றார் மீண்டும் பையனை உரத்த குரலில் கூப்பிட்டு நிற்காதே விரைந்து செல் என்றார் அப்பொழுது யோனத்தானின் பையன் அம்புகளை பொறுக்கி கொண்டு தன் தலைவரிடம் திரும்பினார் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் மட்டுமே அதன் பொருள் தெரியும் ஆனால் அப்பையனுக்கோ ஒன்றும் தெரியாது பின்பு யோனத்தான் தன் படைக்கலன்களை பையனிடம் கொடுத்து இவற்றை நகருக்கு எடுத்துச் செல் என்று பணித்தார் பையன் அங்கிருந்து சென்றவுடன் தாவீது தென்புறம் தாம் ஒளிந்திருந்த இடத்து நின்று வெளியே வந்து முகம் குப்புற விழுந்து மூன்று முறை வணங்கினார் அதன் பின் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது மிகவும் அழுதார் பின்பு யோனத்தான் தாவிதிடம் நீ சமாதானமாய்ச்சல் ஆண்டவர் பெயரால் நாம் இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பொருட்டு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உன் வழிமறைபினருக்கும் என் வழிமரபிற்கும் நடுவே என்றென்றும் சாட்சியாக இருப்பாராக என்றார் பின்னர் தாவீது தம் வழியே சென்றார் யோனத்தான் நகருக்கு திரும்பினார் அதோடு அந்த நிகழ்வு அந்த இடத்திலிருந்து நிறைவு பெறுகிறதாக முதல் கட்ட நிகழ்வு நிறைவு பெறுகிறதாக ஆசை சொல்கிறார் அந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது இந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நட்புக்கான இலக்கணமான வார்த்தை நட்பு என்பது மௌனத்தை புரிந்து கொள்வது நட்பு என்பது அடுத்தனுடைய தேவையை உணர்வது நட்பு என்பது அடுத்தனுடைய தேவையை குறிப்பால் உணர்ந்து கேட்காமல் ஓடிப்பை உதவுவது நட்பு என்பது நண்பனுக்காக உயிரையும் பணையும் வைப்பது நட்பு என்பது தன் நண்பனை பற்றிய நல்ல செய்திகளை எவரிடமும் சளைக்காமல் கலைக்காமல் சொல்வது நட்பு என்பது தன் நண்பனுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பது இதெல்லாம் செஞ்சு கடைய ஆசிரியர் அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு என்பதை பாசத்தில் நேசத்தில் அழகாக சொல்கிறார் அப்பா கிட்டது அம்பு இது மகனை தாவீதை காப்பாற்றுகிறார் அம்புக்கு அப்பால் இருக்கிறதுனா நீ தப்பிச்சு ஓடிடு இருக்கிறார் அந்த தாவீது தன் மை பையன் அம்பை எடுத்துக்கிட்டு போன பிறகு போகவில்லை வந்து நன்றி கடன் செலுத்துகிறார் நட்பை அவரும்பின் நன்றி கடனை அவருக்கு செலுத்திவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு போகிறார் அதுதான் அழகான ஒரு காட்சி ஓடி போயிர் பொழிச்சிக்கோ தப்பிச்சிக்கோ எங்கள் அப்பா ஒன்று கொள்ள தேடுறாரு கோமாக்குறாருன்ற செய்தி அவர் சொல்லிட்டார் அவர் போயிருக்கிறமில்ல போகலை ரொம்ப அழகான அவசரம் பறக்கிறது இல்லை அப்பொழுது யோனத்தானின் பையன் அம்புகளை பொறுக்கிக்கொண்டு தன் தலைவரிடம் திரும்பினான் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் மட்டுமே அதன் பொருள் தெரியும் அப்போ என்ன அர்த்தம் இவர் சொன்ன மாதிரி பொம் அம்பு பொறுக்கிட்டு கிட்ட போகிறோம் அப்படின்னாக்க அப்பா அம்பது ஏதோ ஒரு காரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ வந்து இவனுக்கு என்ன புரியுதுனாக்க அப்போ உண்மையாக கோமாக்கிறாரு நீ தப்பிச்சு ஓடிடுன்னு சொல்கிறாரு அவர் புதிலிருந்து வெளியே வருகிறார் வந்து யோனத்தான் தம் படைக்கலங்களை பயனிடம் கொடுத்து இவற்றை நகருக்கு எடுத்துச்சல் என்று பணித்தார் படைக்கிணனில் அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்குது ஒருவேளை படைக்கலன்கள் அம்பு படைக்கலன் தான் அம்பு ஏறுறது இல்லைங்களா அந்த படங்களை கொடுத்து நீ நகருக்கு போகன்னு சொல்லிடுறாரு அப்போ நிராதன பாணியாக இருக்கிறார் நிராதார இருக்கிறார் நட்புக்காய் காத்திருக்கிற ஒரு நல்ல நண்பனை நண்பனை அங்கே பார்க்குறோம் ஆயுதங்கள் ஆயுதங்களின்றி எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எந்தவொரு எதிர்வனைக்கும் முற்படாத ஒரு யோனத்தை அங்கே சந்திக்கிறோம் தாவீது தென்புறம் தாம் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து முகம் குப்புறம் விழுந்து மூன்று முறை வணங்கினார் இந்த வணங்கினார் என்பது புரோஸ்கொனையோ என்று சொல்வார்கள் அல்லது வந்து ஹிஸ் தஹவா என்று பிரியமொழி சொல்வாங்க கடவுளுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி தண்டனிட்டு வணங்கினார் என்று மூன்று ராஜாக்களை பற்றி சொல்லும்போது மத் மத்தியை குறிப்பிடுவார் பழைய பாட்டிலே நட்பை குறித்து நட்பினுடைய புரிந்து கொள்ளாத தன்மையைப் குறித்து பெ பெற்ற நட்பை கொண்டாட முடியவில்லையே நின்று தவித்து போய் அழுகிற தாவிதும் யோனத்தானும் இயேசுவுக்கும் லாசருக்கும் முன்னோடியாக இருக்கிறார்கள் இறந்து போனவனை உயிர்ப்போன்ற நிலையில் கலனமாக வந்திருக்கிறார் இருந்தபோதும் மார்த்தாலையும் மரியாலையும் கூடியிருந்த இவருடைய கண்ணீர் கலந்த கதறலை கண்டவுடன் அவர் அழுதார் என்று யோவான் அழகாய் குறிப்பிட்டு சொல்வார் அந்த நட்பு உணர்வு என்பது அவ்வளோ அருமையான ஒன்று நட்பை புனிதப்படுத்தும் உன்னதமான ஒரு கருவியாக கண்ணீர் இருக்கிறது அந்த கண்ணீரினால் அந்த புழி நட்பை புனிதப்படுத்துகிறார்கள் மிக அழகாக புனிதப்படுத்துகிறாங்க ஒருவர் ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவிது மிகவும் அழுதார் இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வாழ்க அரச மகனாக அரச மருமகனாக அரச குடும்பத்தில் உருவாக உயர்த்தப்பட்டவர் இன்று நாடோடையே புறப்பட்டு போகிறார் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு தன்மை கடந்த காலத்தில் மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துவிட்டுமோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு நிலைக்குள்ளாக தவிர்த்து புறப்பட்டு போகிறார் இருவரும் இரு துருவங்களிலே நடந்து போகிறார்கள் அவர் அப்படி போறாரு இவர் இப்படி போகிறார் இப்போ இரு வழியும் ஒன்றாக இணையவே இணையாது இவரையும் இணையாது அருகருகே இருப்பார்கள் ஆனால் சேரமாட்டார்கள் உன்னை யாரென்று உலகில் காட்டுவது உன் வார்த்தை அந்த வார்த்தை நலமாக வரும்போது நல்ல நண்பர்களை உறவுகளை நீ பலமாக அமைத்துக் கொள்கிறாய் பெற்றுக்கொள்கிற என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது